ஹலோ எவ்ரிவன், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படம் என்னென்னா அன்பேக்டிசம் காட்டன்டம் அப்படின்னு ஒரு படம். இது நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த படத்தில் வந்து லீட் ரோலாக பண்ணியிருக்க பார்த்தா தாமஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய படம். வீட்டில் கொண்டு ஜாலியாக ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படம் பார்த்தா வந்து என்ன ஜேர்னல்னு கேட்டால் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் அந்த மாதிரி ஜேர்னல் எடுத்திருக்காங்க. நிஜமாலுமே படம் நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தா நல்ல ஸ்டோரி வேகமாக எடுத்து போயிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தா வந்து ஸ்டோரி நல்லா எடுத்து போயிருக்காங்க. பட் அங்கே கொஞ்சம் லேகிங்கான சீன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. பட் அந்த லேகிங்கான சீன்ஸையும் வந்து கிளைமேக்ஸில் வந்து அங்கே நல்லா எடுத்து வந்து காமிச்சிருக்காங்க. அதனால் வந்து படம் வந்து எந்த ஒரு இடத்துலையும் போரிங்காக இல்லை. இந்த தாமஸ் வந்து ஹீரோவாக ரோல் பண்ணியிருக்காரு. இவர் பண்ணுற படம் எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ட் தென் கேரளாவில் வர எல்லா இண்டஸ்ட்ரி மூவிஸும் நல்லா டாப் நாச்சுக்கு இருக்குது. அதில் தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தா நிறைய படம் நல்லாயிருக்கு. அதுலேயும் வந்து எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா வந்து கேரளா மூவிஸில் வந்து போலீஸ் ஸ்டோரின்னு எடுத்தாங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்க. ஏன்னா வந்து நான் பார்த்த ஒரு சில போலீஸ் ஸ்டோரிஸ்னு பார்த்தா கேரளா இதில் பார்த்தா சல்யூத்னு ஒரு படம் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய படம். அப்புறம் கண்ணூர் ஸ்குவாட்னு ஒரு மூவி இருந்துச்சு, அதுவும் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய படம் தான். இந்த மாதிரி வந்து ஒரு சில படம்லாம் இருக்குது. நேருன்னு ஒரு படம் இருக்குது. அந்த மாதிரி வந்து நிறைய படம் இருக்குது. பிருத்விராஜ் ஒரு படம் இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய படம் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து தமிழ் டப்பிங்லாம் நானும் பார்த்தேன். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் இருக்குது. மியூசிக்கை பற்றி சொல்ல போகணும்னா வந்து நல்ல கனெக்ட் ஆச்சு. சாங்ஸ் பெருசாக எதுவும் இல்லை, பட் இருந்தாலும் மியூசிக் வந்து மூவி கூட கனெக்ட் ஆச்சு. ரொம்ப ரிலவெண்ட்டாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் தான் நல்லா பண்ணியிருந்தாங்க. சந்தோஷ் நாராயண் தான் பண்ணியிருக்காங்க மியூசிக்ஸ். அண்ட் தென் இதே மாதிரி வந்து கேரளாவில் இருக்கிற நல்ல நல்ல படம்லாம் வந்து எனக்கு இன்னும் நிறையா தெரியாமல் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு பார்த்தா ரேட்டிங் கொடுக்க போனால் கண்டிப்பாக நான் 8 மேலே கொடுப்பேன். 8 8.5 குள்ளே கொடுப்பேன். இதனால் வந்து நான் 8 கொடுக்குறேன். 9, 10 கொடுக்காத காரணம் பார்த்தா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக்கிங்கான சீன்ஸ் இருக்குது. பட் அதை பார்த்தாலும் படம் புரியும், கிளைமேக்ஸ் நமக்கு புரியும். அதனால் வந்து வேறு வழி இல்லை, நம்ம அந்த போரிங்கான சீன்ஸையும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தா வந்து எனக்கு ஒரு சில டைமில் பார்த்தா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு க்ரைம் ஸ்டோரி வந்து இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வந்து அங்கே காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப்லேயும் அந்த மாதிரி காமிச்சிட்டு போயிருக்கலாம். பட் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீக்கெண்ட் ட்ரை பண்ணுங்கள். அன்டில் தென், டாடா, பை பை.